திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வாழைத் தோட்டத்திற்குள் புகுந்து நாசம் செய்தும் வீடுகளை இடித்தும் வரும் ஒற்றை யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாச்சலூர், செம்பிரான்குளம், பூதமலை ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் வாழைகளை அதிகளவில் பயிரிட்டுள்ளனர். வாழைத் தோட்டங்களில் வாழைத்தார்கள் அதிகளவில் விளைந்துள்ள நிலையில் உணவு தேடி இப்பகுதியில் யானை ஒன்று நேற்று இரவு விவசாய நிலத்திற்குள் புகுந்து வாழை, அவரை போன்றவற்றை முற்றிலுமாக சேதப்படுத்தியது. அத்துடன் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியை இடித்து நாசம் செய்துவிட்டு அருகில் உள்ள புதரில் மறைந்தது. இதனால் விவசாயிகள் அங்கு செல்ல முடியாமல் அச்சத்தில் உள்ளனர். விளைநிலத்தை சேதப்படுத்தி வரும் ஒற்றை யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் மலைவாழ் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.